ஹாய் கைஸ், ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஆலப்புழா கொச்சி போயிட்டு வந்ததுக்கான சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் அப்போலாம் நிறையா பார்த்துட்டோம். பட் அந்த போட்டு உள்ளே எப்படி இருந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், போட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் அந்த போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போகணுன்றம்னால பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு டைம் கிடைக்கல, பட் இப்போ தான் போட முடிஞ்சது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு அந்த பஸ்ஸில் இருந்து அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோவில் போய் தான் அந்த போட்டோஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நம்ம அந்த ஆலப்புழா போட் ஹவுஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து போட்டில் ஏறினதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத பார்க்கலாம். இதாங்க அந்த போட்டு, டபுள் டக்கர் போட்டும்பாங்க நம்ம ஊரில், டபுள் டக்கர் பஸ்ஸு மாதிரி இது டபுள் டக்கர் போட்டு. இது உள்ள என்ட்ரி ஆனோடனே என்ட்ரி ஸ்பேஸ் இப்படி தான் இருந்தது, ஒரு வெல்கம் ஹால் மாதிரி இருந்தது. முன்னாடி ஒரு என்ஜின் டிரைவர், அதாவது கேப்டனோட அந்த பிளேஸு. அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்தது மாடியில் இருக்கிற ரூமுக்காக போகிறதுக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக உள்ளே போனோன்னா நம்ம நார்மலாக ஒரு ஹோட்டல் உள்ளே போனோன்னா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதை மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வாஷ் பேஷன்லாம், ரெண்டு வாஷ் பேஷன்லாம் வச்சுருந்தாங்க. ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோரோவர் எல்லா ரூமும் சேமாக தான் இருந்ததுனால நான் எல்லா ரூமுக்குள்ளேயும் தனித்தனியாக போகலை. பார்த்திங்கன்னா அது நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தோன்னா ஒரு பெட்ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் நம்ம வீட்டு கிச்சன் மாதிரி தாங்க இருந்தது. பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியலை. அங்கே நம்மளுக்காக மதிய சாப்பாட்டுக்காக உணவு ரெடி ஆகிட்டு இருந்தது, சமையல் போயிட்டுருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருந்தாங்க. இதுதான் நமக்கு ஃபுல் பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஜென்ரேட்டர். அப்புறம் அப்படியே மாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலில் வந்து ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறம் டைனிங் டேபிள் அண்டு சேர்ஸ்லாம் இருந்துச்சு. பால்கனி மாதிரியான ஒரு அமைப்பில் நிறைய சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நம்ம வியூ பாயிண்ட்லாம் நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் உள்ளே கொஞ்சம் வந்தோம்னா நம்ம பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இல்லை. கீழே பார்த்த மாதிரி அதே மாதிரி தான். பட் கீழே ஒரு மூணு பெட்ரூம் இருந்தது, இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் தான். அப்புறம் நம்ம போட்டு கிளம்பிடுச்சு. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு நம்மளை போட்டிலேருந்து இறக்கி விட்ருவாங்க, ஏறின இடத்துலேயே திருப்பி இறக்கி விட்ருவாங்க. போகிற வழியில் நம்ம வந்து மதிய சாப்பாடு, நைட்டு டின்னரு, அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சுக்குவாங்க. இடையில டீலாம் உண்டு. பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களோட லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐஸ் விற்கிறதுக்காக இந்த போட்ஸை நம்பியே ஐஸ் விற்கிறதுக்காகலாம் ஐஸ்காரெலாம் வண்டிலாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000 போட்டாச்சும் அந்த ஆலப்புழாவில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கொரோனா டைம்னால கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. பட்டு இதுவே அதிகமாக தான் தெரிஞ்சது எனக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கெலாம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு சாப்பாடெலாம் பரிமாறுறது அவங்களே பரிமாறினாங்க. அப்புறமா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போட்டு போகும், போகிற வழியில் அந்த பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பைக்ஸ்லாம் இருந்தது, அதில் வந்து நம்மளை வந்து பிக் பண்ணிவிட்டு அதுவும் பே பண்ணி தான் போகிற மாதிரி தான் இருந்தது. அப்படிலாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்காக ஒரு கடையில் நிப்பாட்டினாங்க. அங்கே இளநீ, ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்டு வந்து நம்ம ஈவினிங் நெருங்கினதுனால இருட்டில் வந்து போட்டு ஓட்ட மாட்டாங்க. ஸோ இந்த போட்டுக்காரங்களுக்குன்னே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் போய் நிப்பாட்டிட்டு பவர் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ தான் நைட் நம்ம ஏசிலாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்ம வியூங்க. பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுமே தண்ணி, ஒரு பக்கம் ஏரி ஒரு பக்கம் அந்த ரிவரு. அவங்களாம் எங்கேயும் போகணுன்னா அவங்கக்கிட்ட பைக்கோ சைக்கிளோ காரோ எதுவுமே எக்ஸ்பென்சிவாக எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு போட்டு தான் இருக்கும் அவங்க எல்லா குடும்பத்துக்கிட்டையுமே. அந்த போட்டை வச்சு தான் அவங்க வந்து அந்த டவுனோடையோ சிட்டியோடையோ அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. சொந்தமாக வாங்க முடிஞ்சவங்க சொந்தமாக இது பண்ணிக்கிடுவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து போட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரியே இங்கே போட் ஜெட்டின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் வந்து மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுக்குன்னு சில டைமிங்ஸ்லாம் இருக்குது, சாரி கவர்மெண்ட் போட்டுக்குன்னு சில டைமிங்ஸ்லாம் இருக்குது. அந்த டைமிங்ஸை கணக்கு பண்ணி தான் வந்து மக்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் சின்ன பையன் அழகாக விளாண்டுட்டுருக்கான். இதுதாங்க அந்த போட் ஜெட்டி. நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கும், போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. மற்ற நேரத்தில் அந்த ஊர் பெருசுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்குறாங்க. உண்மையிலே ஒரு அருமையான
வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை முறை. ஒருத்தங்கிட்ட கூட வந்து பைக்கோ காரோ நான் எங்கேயுமே பார்க்கல, ஏன்னா அவங்க வச்சுருந்தாலும் அதை வந்து அவங்களால ட்ரைவ் பண்ண முடியாது. சும்மா போட்டில் தூக்கிட்டு வந்து வேணால் அழகாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போட் ஒன்று போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்லாம் இருக்கும். அந்த போட் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 hour 2 hour அந்த ஏரியை சுற்றி காமிச்சிட்டு திருப்பி வந்து இறக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரியான போட் அது. அதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1 hourக்கு எவ்வளோ சார்ஜோ அந்த போட்டை பொறுத்து மாறும். இப்போ நம்ம போட்டை நிப்பாட்ட போகிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நம்ம சிட்டிலலாம் போட்டிருப்பாங்கள்ல, அதை மாதிரி இங்கே வந்து போட்டுக்கிறாங்க. அதை கிராஸ் பண்ணி தான் மக்கள் வீடு இருப்பாங்க. நாங்கள் நிப்பாட்டில் இடத்துல வந்து திருவிழா சொன்னாங்க. மக்கள்லாம் கூரளமாக போனாங்க. இதுதாங்க அந்த கவர்மெண்ட் போட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லை நார்மல் பஸ்ஸு மாதிரியே வந்து சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது கண்டக்டர் டிரைவர்லாம் இருந்தாங்க. கரெக்டாக வந்து எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள், அழகாக கிளம்பிடுச்சு. ஓகே காய்ஸ், காலையில் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களை இறக்கி விட்ருவாங்க. நாங்களும் கிளம்புறோம், நீங்களும் கிளம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் அலப்பி பண்ணுங்க. ஒரு நாள் கனால் எக்ஸ்பீரியன்ஸ் அலப்பிங்கிறது நம்ம கமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.